வெல்கம் டு விமர்சனம் சேனல். இன்னைக்கு என்ன விமர்சனம் பார்க்க போறோம்னா, Tale of Dharmaraj in Kaliyug. சார்லி 777 அந்த படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோரி வந்து பெஸ்ட் சின்னதாக சொல்கிறேன், ஒரு எமோஷனல் எமோஷன் கலந்த ஒரு படமாக வந்து சார்லி 777 வந்திருக்கு. ஒரு நாய் கிட்ட இருக்கிற எமோஷன் வந்து ஹியூமன் எமோஷன்ஸோட பெருசு. ஹியூமன் பண்ணுறதை விட அந்த ஐந்தருவி ஜீவன் உள்ள இருக்க எமோஷன் பெருசுன்னு காட்டுற மாதிரி தான் இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. காஸ்லி பிரீட்ஸ்லாம் வச்சு வந்து கிராஸ் பிரீட் பண்ணி அந்த 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 லைன்லே அக்கா தங்கச்சி அப்புறம் அண்ணன் தம்பி அந்த மாதிரி இருக்கிற ரிலேஷன்லேயே வந்து கிராஸ் பிரீட் பண்ணி அதனால வந்து நிறைய விளைவுகள் வரும். ஏன்னா நம்மளுக்கே சொந்தத்தில் கல்யாணம் பண்ணால் கை கலங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாய்க்கு அதே மாதிரி தான். அப்போ அந்த மாதிரி வந்து இல்லீகலாக பண்ணி அந்த நாய் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஸ்டார்டிங் காட்டுறாங்க. அதுலேருந்து ஒரு நாய் ஒரு லேபர்டார் பிரீடு வந்து தப்பிச்சு வந்துடுது. தப்பிச்சு வந்து அது சேர்ற இடம் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து சேர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஹீரோ வந்து அது வந்து எப்படின்னா அவர் காலனியில் இருக்கணும், அந்த காலனியில் வந்து அதை சேர்த்துக்க மாட்டாங்க நாய்லாம். ஸோ ஒரு ரெண்டு மூணு நாள் அது வந்து சாப்பாடு போகிறதால பின்னாடியே வருது. ஸோ அதை வந்து ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு கண்டுக்காமல் போகிறாரு. கண்டுக்காமல் போகும்போது ஒரு நாள் வந்து அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுது, நாய்க்கு ஆக்சிடென்ட் ஆகிடுது. அதை யாருமே கண்டுக்கல. இந்த தரதரம் பிடிச்சவனை நாய் கூட சீண்டாது. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, சரி நம்ம கூட கேண்டே சுற்றுவேன்னு சொல்லிட்டு நாயை தூக்கி போய் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாரு. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் கூட அந்த எமோட் அந்த பாண்டிங் வந்து கனெக்ட் ஆகுது. ஏன்னா ஹீரோக்கு வந்து கூட சேர்த்துக்க யாரும் இல்லை, அவரும் ஒரு ரக்கர் டைப்பு. ஸோ அந்த சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸும் வந்து அவரை வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஸோ அந்த நாய் நம்மளை புரிஞ்சுக்க நம்ம பின்னாடியே வரதுன்னு சொல்லிட்டு அந்த நாயை தூக்கி வச்சு அவரை வளர்க்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவார். சார் அது ஆம்புலன்ஸ் பின்னாடியே ஓடி வந்துச்சு சார். முடிவு பண்ணிட்டே இருக்கும் போது திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த நாய்க்கு வந்து பிளட் வாந்தி எடுத்துன்னு இருக்கும். ஃபுல்லாக வாந்தி ஃபுல்லாக பிளட்டாக வரும். அதை தூக்கி ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணும்போது டாக்டர் சொல்கிறாரு, இது வந்து ஒரு கேன்சரு, இதை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சரி அப்போ வந்து ஹீரோ வந்து என்ன யோசிப்பார்னா இதோட ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்போ தான் டிவியில் அந்த பனி பிரதேசத்தெலாம் பார்த்தா வந்து அந்த நாய் எக்ஸைட் ஆகுதுலாம் நோட் பண்ணிப்பாரு. ஸோ போயிருக்கு. ஃபஸ்ட் ஆஃப்ல எந்த விதமான லாகுமே இல்லை. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வந்து கிளியர் கட்டாக முடிச்சுட்டாங்க. ஒரு காமெடியாகவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போய் முடிச்சாங்க. பட் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப்ல இருந்தால் லாக் வந்து ஆரம்பிச்சது கொஞ்சம் இழுவையாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் டைமில் அந்த நாய்க்கு என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குற அந்த சீன் தான் வந்து ரொம்பவும் எமோஷ்னலாக கனெக்ட் ஆச்சு எல்லாருக்கும். சார்லி, உனக்கு என்ன எவ்வளோ பிடிக்கும் சார்லி?
ஐ லவ் யூ டூ சார்லி. பாத்தீங்கன்னா அளவு வச்சிருக்காரு. ஸோ கிளைமேக்ஸ் வந்து வேற லெவல். அந்த செகண்ட் ஹாஃப்ல இருக்க லேகை வந்து கிளைமேக்ஸ் வந்து பூர்த்தி செஞ்சு தான் சொல்ல முடியும். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து டோட்டல் ஹியூமன் எமோஷன்ஸ் தாண்டி ஒரு அனிமல் கிட்ட இருந்து வர எமோஷன்ஸ் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற ஒரு சொல்ற விஷயமா வந்து இந்த படம் எடுத்திருக்காங்க. எவ்ரி டாக் ஹஸ் இட்ஸ் டே. டுடே இஸ் சார்லிஸ். நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அந்த மேக்கிங் வைஸும் சரி அந்த டைரக்ஷன் ஸ்க்ரீன் பிளே வைஸும் சரி இந்த படம் வந்து ஒரு சூப்பரான ஒரு மேக் ஓவராக வந்து அமைஞ்சிருக்கனால இந்த படம் வந்து கன்ஃபார்மாக பார்க்க வேண்டிய படமாக தான் எல்லாருக்கும் அமைப்பு. ஸோ இந்த படத்தோட ரேட்டிங் நான் கொடுக்கலாம்னு நினச்சேன்னா கன்ஃபார்மாக வந்து 100 70-75 இப்படி கொடுக்கலாம். நன்றி.